நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பல முக்கிய ஃபம்ல உங்களோட இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கும் நான் ஆர்ச்சி வினோத். மலையாளத்துலேயும் ஒரு படம் எடுத்து எடுத்தாங்க, அது தமிழ் சினிமாலேயும் பயங்கரமாக ஓடிச்சுன்னு சொல்லணும். சென்னையில் 200 நாட்களுக்கு மேலே ஓடிச்சு. அப்படியான ஒரு படம் தான் 2015 வெளிவந்த பிரேமம். நிவின் பாலி, சாய் பல்லவி இந்த படத்தில் ஜோடி போட்டிருந்தாங்க. இவங்களோட சேர்ந்து வேற யார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷரபுதீன், கிருஷ்ணா சங்கர், சிஜு வில்சன்லாம் நடிச்சிருந்தாங்க. இப்போது இவங்களை பற்றி என்ன ஒரு செய்தினா, இந்த படத்தை வந்து இயக்குனார் இல்லையா, அதாவது பிரேமத்தை இயக்குன இயக்குனர் வந்து அல்போன்ஸ் புத்திரன். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இப்போது நிவின் பாலியை பற்றி அடுத்த ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. இதில் என்னதான் விஷயம் சொல்லிக்கிறாங்கன்னா, ஆக்ஷன் ஃபிஜு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் போலீஸ்காரனாக நிவின் பாலி நடிச்சிட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறமா வினோத் ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா, வினீத் ஸ்ரீனிவாசன், அவருடைய இயக்கத்தில் ஜாக்கபினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இது ஜாக்கபினேட் ஸ்வர்கராஜ்யம் அப்படின்னு சொல்ல முழு பேராக சொல்லணும், அதான் கரெக்டான ஒரு விஷயம். இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்படி தான் படங்கள் இருக்கே, அடுத்து வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால், அந்த பிரேமம் படத்தில் ஒல்லியாக ஒரு பையன் ஒருத்தர் நடிச்சிருப்பார் பாருங்க, அல்தாப். அவருடைய இயக்கத்தில் அடுத்த ஒரு படம் வந்து நடிக்க போகிறாராம். அல்தாப் ஒரு இயக்குனராக இருக்கிற போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, ரொம்ப எதிர்பார்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படி என்ன அல்தாப் படம் எடுக்கிறாருன்னு கேட்டால், அவருடைய படத்துக்கு இன்னும் வந்து அவ்வளோவா பயங்கரமான ஒரு பேர் வைக்கல, செலக்ட் பண்ணல. ஆனால் கதை மட்டும் கொஞ்சம் அங்கே தகவல் கிடைச்சிருக்கு. நிவின் பாலி வந்து ஒரு கல்லூரி மாணவராக வராராம். அதுவும் பிரேமம் படத்தில் ஜார்ஜ்ன்ற பேரில் இவர் ஒரு பயங்கரமான சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பார் பாருங்க. அதுபோல் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, பிரேமம் மாதிரியே எப்படி பிரேமத்துக்கு நல்ல வரவேற்புகள் கிடைச்சதோ, பிரேமம் அப்படின்னா அன்பு, அதே போல் இப்போது இந்த அல்தாப் இயக்கக்கூடிய படத்துக்கும் இதே போல் அன்புகள் கிடைக்குமா, அதாவது வரவேற்பு அதிகமாக இருக்குமா, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமா, இதே போல் நீண்ட நாட்கள் ஓடுமா, இப்படின்ற மாதிரி பலவிதமான கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. முகில ஃபமென் சினிப்பற்ற நிகழ்ச்சியில் ஸ்பெஷலான விஷயம் தான் இந்த திரை விமர்சனம். ஆமாங்க, இன்றைய தினம் நாம் எந்த திரை விமர்சனம், எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 1 புத்தாண்டு பிறந்தது, நிறைய படங்கள் வெளிவந்தது. அதில் பேய்கள் ஜாக்கிரதைன்னு வித்தியாசமாக ஒரு படம் வந்தது பாருங்கள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் தாதாவாக சுற்றிட்டு இருக்கிறாரு தம்பிராமையா. அவருடைய நடிப்பு எப்போதுமே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல தான் இந்த படத்தில் ரவுடிகளும் மட்டும் இல்லாமல் போலீஸ்காரவங்களும் இந்த தாதாவை பார்த்தா ரொம்ப பயப்படுவாராம். அதாங்க நம்ம தம்பி ராமையா, அவரை பார்த்தாலே பயப்படுவாங்களாம். இப்படியாக பயப்படக்கூடிய ஆளுக்கு பேய் அப்படின்னு சொன்னால் பயங்கரமான பயமா அவங்க. அப்படி தான் இந்த படத்தில் முழுசாக எடுத்திருக்கிறாங்க. இதில் என்னன்னா, பேயை பார்த்தாங்களே இவங்களுடைய மனைவி இவரை விட்டுட்டு போயிடுவாங்களாம், அது வேற ஒரு விஷயமா. சரி சரி சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்ததான் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டால், பிளாக் பாண்டி இந்த மாதிரி ஒரு 4 பேரை தன்னுடைய அடியாட்களாக வச்சிருக்கிறாரு தம்பிராமையா. சாவுக்கு பயப்படாத ஒருத்தனை தன்னோட வச்சுட்டு இருந்தா நாம் பேய்க்கு பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறது தான் அவருடைய இந்த படத்தில் ரோல் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது வாழை பிடிக்காமல் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுக்கிறாங்க நாயகன் ஜீவரத்னம். அவரை இவர் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இவரை வந்து தற்கொலை செய்ய விடாமல் தடுத்து தன்னோட அடைக்கலம் கொடுத்து தாம் பக்கமாக நல்ல வாழ்க்கையை கொடுத்து காப்பாற்றுறாரு தம்பிராமையா. தம்பிராமையாவுக்கு பேய் இருக்கிறத அறிந்த இந்த ஜீவரத்தினம் அவரோட பயத்தை வந்து போக்குறாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் பேய் ஓட்டுறதுக்கு தம்பிராமையாவே அழைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தைரியம் கொடுத்துருக்காங்களாம் பாருங்களேன். பேயை பார்த்தாலே பயப்படுறவர், நீயே வந்து பேயை ஓட்டு அப்படின்னா அவர் எங்கே ஓட்டுவார், ஓடி தான் போவார் அப்படின்னு சொல்லலாம். அப்படியான விஷயங்களும் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஒரு விபத்தில் ஜீவரத்தினம் சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்ப உயிர் பிழைச்சிடறாரு கடவுளுடைய புண்ணியத்தால். அதுக்கப்புறமா இவருக்கு 4 பேய்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவருக்கு பேயெல்லாம் தெரிகிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. கடைசியில் அந்த பேயெல்லாம் யாரு, எதுக்காக ஜீவரத்தினம் கண்களுக்கு மட்டும்தான் இந்த பேய்கள்லாம் தெரியுது, அந்த பேய்களால் என்ன விஷயங்கள்லாம் அந்த படத்தில் நடந்தது அப்படின்றது தான் படம் முழுக்கையான கதை. சரி, இன்னும் விஷயங்கள் சொல்லலாம், ரெடியாக இருக்கு பாட்டு. ஆனால் விஷயத்தை நம்ம சொல்லி முடிச்சிருவோம், அதுதானே முக்கியமானது. நாயகனாக நடிச்சிருக்கிறாரு ஜீவரத்னம். அவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு அப்பாவியான இளைஞன், பேய்கள் பிடித்த பிறகு ஒரே பயங்கரமான ஆக்ரோஷம், ஒரு வெகுளித்தனம், இதெல்லாம் அவருக்கு இந்த படத்தில் இருக்கு. அதே போல் கதாநாயகி ஈசான்யாவை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு பயங்கரமான ஒர்க்ஸ் ஒன்றும் இல்லைன்னா சொல்லணும். நாயகனை காதலிக்கிறது, அவங்க வீட்டுக்கு பேய் வந்ததுமே அவரை விட்டு வேற விலகிறது, இப்படியாக தன்னுடைய நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. படத்துக்கு பெருமையான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் அப்படின்னா தம்பிராமையாவோட நடிப்புன்னு தான் சொல்லணும். ஒரு நாயகனுக்கு நிகரான ஒரு கதாபாத்திரத்தை இவர் சுமந்து
அதே கரெக்டாக அப்படி நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக போயிருந்துருக்கிறார். ஒவ்வொரு சீன்லேயுமே ரசிகர்களை ரொம்ப ரசிக்க வைக்கிறாரு. இவரோட சேர்ந்து மொட்டை ராஜேந்திரன் ஆடுறாரு ஒரு பாட்டு, அடேங்கப்பா எல்லாருமே பயங்கரமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். சும்மா 15 நிமிஷம் மட்டும்தான் வந்துட்டு போயிருந்தாலும் பயங்கரமான கைத்தட்டல் ரசிகர்களுடைய மத்தியிலிருந்து வாங்கியிருக்கிறாரு மொட்டை ராஜேந்திரன். பேய் படங்கள்லாம் நிறைய வந்திருந்தாலும் இந்த படத்தில் சில திருப்பங்கள் சில மாற்றங்கள் எல்லாமே வச்சு புதுவிதமாக கொஞ்சம் வேற விஷயங்கள்லாம் செலுத்தியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் கண்மணி. ஆமாங்க, இப்போல்லாம் பேய் இருக்கிற ட்ரெண்டு தானே, பேய் படங்கள்லாம் ஓடுது அப்படின்னு தான் சொல்லணும். கதையோட நீளம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் கதை ரொம்ப சூப்பராக போயிருந்திருக்கும், ஒரு கிறிஸ்பாக இருந்திருக்கும் அப்படின்றது படத்தை பார்த்த நிறைய ரசிகர்களுடைய கருத்து. கிளை கதைகள்லாம் நிறைய அங்கங்கே இருக்குது, அதெல்லாம் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸை கூட்டியிருக்கும். இதை பற்றி சொல்லும்போது பாடல்கள் அப்படின்னு வந்தால் மரியா ஜெரால்டு தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவருடைய பாடல்கள் ரொம்ப ரசிக்க வைக்குது. பின்னணி இசை சூப்பர். தம்பிராமையா, மொட்டை ராஜேந்திரன் இவங்க ஆடக்கூடிய ஒரு பாட்டு இருக்கே குத்தாட்டம், பயங்கரமான ஒரு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். பயங்கரமான பேக்கிங் இசையில் வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த படத்தோட இசையமைப்பாளர் மரியா. மல்லிகார்ஜுனன் ஒளிப்பதிவு பேய் காட்சிகளில் பின்னி வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லலாம். அவருடைய தீவிரமான உழைப்பு இந்த படத்துக்கு கிடைத்த இன்னொரு கூடுதலான ஒரு பலம். ஆமாங்க, பேய் படம்னா த்ரில்லிங்கான எஃபெக்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் இந்த படத்தில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருந்திருக்கிறாங்க மொத்தமாக இந்த படத்தை. சினிமா ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்த நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சினிமா அப்படின்னாலே பண்டிகை தினங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா பண்டிகை தினங்கள்ல அதிகப்படியான படங்கள் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான். அப்படி பண்டிகையை எதிர்பார்க்கக்கூடிய தமிழர்களாகிய நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை என்ன அப்படின்னா பொங்கல். பொங்கல்ல ஜல்லிக்கட்டு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சு, ஆனா அந்த பிரச்சனை இப்போ சுமூகமா முடிஞ்சிருக்கு. அப்படி ஜல்லிக்கட்டு பத்தி தன்னுடைய கருத்தா புரட்டா சூரி என்னதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜல்லிக்கட்டு பொங்கல்னு தனித்தனியாலாம் பிரிச்சு பார்க்க முடியாதுப்பா. பொங்கல் பண்டிகையோட சிறப்பே ஜல்லிக்கட்டு தான். மனுஷங்களுக்கு சமமா மாடுகளையும் சமமா நிறுத்தி பாக்குற பெருமையான நாள் அது. கால முழுக்க வயக்காடு வாழ்க்கைன்னு நம்ம கூடவே கிடந்து கஷ்டப்படுற காளைகளுக்கு நாம மாலை மரியாதைன்னு பண்ற விழா ஜல்லிக்கட்டு தான். திம்மலா நிக்கிற காலையும் திமிரா நிக்கிற நாமளும் நேருக்கு நேரம் மோதி யாரோட வீரம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு. உலகத்திலேயே நல்ல பலம் கொண்ட ஒரு உயிரோடு நேருக்கு நேரா நின்று விளையாடுற ஒரே வீரமான இனம்னா நம்ம தமிழினம் தான். அந்த வீர தீர விளையாட்ட இந்த வருஷமே உலகம் பார்க்க போகுது. இந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து நின்னு போராடினாலதான் அரசாங்கம் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. இது ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைச்ச வெற்றினே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிலிர்ப்பு அடங்காம சொல்றாரு நடிகர் சூரி. அப்போ பொங்கல் எல்லாருக்கும் வந்துருச்சு ஜல்லிக்கட்டோட அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நடிகர் சூரி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி பல சினிமா சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க சினிப்படுற நிகழ்ச்சியை கேளுங்க. சினிப்படுற நிகழ்ச்சியில இப்போ திரை விமர்சனம். இந்த திரை விமர்சனத்துல நாம பார்க்கக்கூடிய படம் தற்காப்பு. சக்தி வந்து நடிச்சிருப்பாரு, சமுத்திரக்கணி ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல பிரபலம். சரி, கதை என்ன சொல்லுகுது அப்படின்னு உள்ள போகலாம். போலீஸ் அதிகாரியா சக்தி வந்து இருக்கிறாரு. அவர் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹையர் ஆஃபீஸர்ஸ் உயர் அதிகாரிகள் எல்லாம் அவருக்கு அப்பப்போ கட்டளை கொடுப்பாங்க. அவர் கட்டளை கேட்ட மாதிரி அவருடைய வேலைகளை செய்வார். அப்படியாக இருக்கும்போது சக்தி வந்து ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணுறது எப்பயுமே வழக்கம். சரி, இதில் ரியாஸ்கான்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இவர் போலி என்கவுண்டர் செஞ்சுருக்கிறார். இந்த என்கவுண்டர் மனித உரிமை ஆணையத்துக்கு எப்படியோ போகுது. இந்த மனித உரிமை ஆணையத்தில் தான் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அரசு அதிகாரியாக வேலை பார்க்குறாரு சமுத்திரக்கணி. இந்த என்கவுண்டரில் சம்மந்தப்பட்ட சக்தி இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்த 3 போலீஸ்காரர்கள் எல்லாரையுமே பயங்கரமான விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. இந்த ரியாஸ்கான போலி என்கவுண்டர் செஞ்சது ஏன் காரணம், இது அதுக்கு பின்புலனாக இருக்குது, எதுக்காக இவங்க இப்படி செஞ்சாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து என்கவுண்டரில் வந்து நிறைய சிக்கல்கள் வந்து நடக்குது. ரியாஸ்கான போலி என்கவுண்டர் மூலமாகத்தான் இவங்க கொண்டிருக்கிறாங்கன்ற விஷயத்தை எப்படியோ ஒரு வழியாக சமுத்திரக்கணி கண்டுபிடிச்சிட்டார். என்ன ஒரு விஷயத்தை சொல்லணும்னாலும் அதுக்கு வந்து சாட்சியங்கள் தேவை, ஆதாரங்கள் தேவை. சட்டத்தின் முன் சாட்சியங்களும் ஆதாரங்களும் தான் செல்லும், அதுதான் செய்யலாம் அப்படின்னா இங்கே இவருக்கு அதற்கான ஆதாரங்கள் போதிய விதமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படியாக ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறாரு சமுத்திரக்கணி. இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கரமான பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடிய அதிபர்கள்,
பணக்காரங்க, பயங்கரமான உயர் அதிகாரிகள் இவங்களை எல்லாமே கைக்குள்ள வச்சுட்டு உங்களை கூடிப்படைய வச்சு என்கவுண்டர் செய்கிறார்கள்னு சொல்லிட்டு சக்தியிடம் சமுத்திரக்கணி சொல்றாங்க. இதை கேட்ட சக்தி தன்னோட தவறை வந்து உணர்றாரு. இப்படியா ஏதோ ஒரு விஷயம் செய்ய போக ஏதோ ஒன்று நடந்து போகுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இதை கேட்ட உயர் அதிகாரி எல்லாம் என்ன பண்றாங்க, கோர்ட்ல வந்து சக்தி உண்மைகள் எல்லாம் சொல்லிடுவான்றதுக்காக சக்தியை குற்றவாளியாக்கி அவனை என்கவுண்டர்ல கொல்றதுக்காக கொலை முயற்சியை வந்து பண்றாங்க. இப்படியாவும் போகுது. அந்த கொலையிலிருந்து, அந்த சதியிலிருந்து, அந்த குற்றத்தினுடைய பின்னணியிலிருந்து சக்தி தப்பிக்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தினுடைய முழுமையான கதை. ஒரு என்கவுண்டர் ஆஃபீஸராக இருந்து செயல்படக்கூடிய இந்த சக்தி என்ன பண்ணார், ஒரு போலி என்கவுண்டரை யாரோ ஒருத்தர் பண்ண போய் அவர் கடைசியாக மாட்டிக்கிட்டு அவர் முழிக்கிற மொழி இருக்கே அப்பா அந்த படத்தில் அதோகதி அப்படின்னு சொல்லலாம். நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா இவர் ஒரு கதாநாயகனாக இந்த படத்தில் வந்திருந்தாலும் இவருக்கு வந்து நல்ல ஒரு போலீஸ் கெட்டப்பு சூப்பராக தான் இருந்தது. கதைக்கேற்ற மாதிரி கச்சிதமாக பொருந்திருந்தார் தான் சொல்லணும். கொடுத்த விஷயங்களை அப்படியே பக்காவாக பண்ணியிருந்திருந்தாங்க. இவங்களுக்கு இந்த படத்தில் வந்து ஜோடி கிடையாது. நம்ம சமுத்திரக்கணியை பற்றி எப்பவுமே சொல்ல தேவையில்லை. எந்த ரோல் கொடுத்தாலும் பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரி, அதுவும் மனித உரிமைகள் ஆணையத்துடைய அதிகாரி அப்படின்றப்போ தன்னுடைய ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். சரி, வேற யாரெல்லாம் இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தா, சக்தியை தவிர ஆதித், சுவராஜ் இந்த ரெண்டு கதாநாயகர்கள், அதே போல் வைசாலி, தீபக், அமிதான்னு சொல்லக்கூடிய ரெண்டு கதாநாயகர்கள் நடிச்சிருந்தாங்க. இவங்க கொடுத்த வேலை பக்காவான, நீட்டான, ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். தற்காப்பு அப்படின்ற ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு பணக்காரங்கெல்லாம் சட்டத்தை தங்க பணபலத்தால் எப்படி தவறாக உபயோகப்படுத்துறாங்க அப்படின்ற விஷயங்களை அழகாக சொல்லியிருந்தாரு இந்த படத்தோட இயக்குனர் ரவி. என்கவுண்டர் மூலமா உயிர்களை கொல்றது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தகவலை எடுத்து வச்சாலும், ஒரு உயிரை கொல்ல யாருக்கும் உரிமை இல்லைன்ற கூடுதலான ஒரு விஷயத்தையும் இந்த படம் எடுத்து சொல்லுது. பல பெரிய குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிறாங்க இந்த என்கவுண்டர் அப்படின்ற பெயரால அழுத்தமான ஒரு பதிவுகளை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்கவுண்டர் கதையில் திரைக்கதைக்காக ரெண்டு காதல் ஜோடிகளை புகுத்திருக்கிறாங்க இந்த படத்தில். படத்தில் கொஞ்சம் பலவீனம் இருக்கிறது அப்படின்னா அது இதனால தான் சொல்லலாம். கொஞ்சம் பின்வாங்கற வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா இதுதான். மற்றபடி படத்தில் எல்லாமே ஓகே. பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருந்தது. ஓகே, நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக சொல்லணும். அதே போல் ஒளிப்பதிவு அது ரொம்ப முக்கியமானது ஒரு படத்துக்கு. இப்படியான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு, தற்காப்புன்னு சொல்லக்கூடிய இந்த படத்துக்கு பயங்கரமாக ஒளி அமைப்பு செஞ்சுருந்தாங்க ஜோன்ஸ் ஆனந்த். அவரையுமே இந்த வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். திரை விமர்சனத்தில் நாம தற்காப்பு படத்தை பற்றி பேசணும். சரி, இப்போ என்ன விஷயங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாளாகவே பயங்கரமான ஒரு பேச்சுக்கள் யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நடிகர் சிம்புவை பற்றி தான். இந்த 2015 அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடந்து போயிடுச்சு. அதாவது தேர்தலில் வந்து கோட்டு விடாமல் போனது, அதுக்கப்புறமா பீப் சாங்கு, அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகாமல் போனது, இப்படியாக பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்தாலும் சினிமாவில் இன்றைக்கும் அவர் பின்னால் பயங்கரமான ஒரு கூட்டங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிம்புவுக்கு 2016 அடுத்தடுத்து வரிசையாக படங்கள் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் அவருடைய கையில் இருக்கு. இதில் இயக்குனர் பாண்டியராஜோட இது நம்மால், அதே போல த்ரிஷால நயன்தாரா படத்துடைய இயக்குனர் அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்றாராம். அதுக்கப்புறமா அச்சம் என்பது மடமைடா. இப்படியா எல்லா விஷயம் இருந்தாலும் இந்த அச்சம் என்பது மடமைடா படத்துல இருந்து ஒரு பாடல் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. சமூக வலைதளங்கள்ல இந்த பாட்டு வந்து பயங்கரமா போயிட்டே இருந்திருக்கு. எப்படி வந்து சிம்புவுடைய பீப் சாங் வந்து பயங்கரமா போச்சோ, அதே போல பயங்கரமான ஒரு லைக் வந்து இந்த பாட்டுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக மஞ்சிமா மோகன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் இசையமைத்திருக்கிறாங்க. ஏஆர் ரகுமானுடைய பிறந்தநாளும் சமீபத்தில் நாம் கொண்டாடினோம். அப்படியான நேரத்தில் இப்படி ஒரு பாடல் வந்து பயங்கரமாக போயிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் தள்ளி போகாதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் சோசியல் நெட்ஒர்க்கில் பயங்கரமான ஒரு ரீச் கொடுத்துருந்துருக்கு. அழகான ஒரு பாடலாகவும் எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் வந்திருக்கு. இந்த பாடல் ரீமிக்ஸ், டப் மாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு ரசிகர்களிடையே பயங்கரமாக பிரபலம் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் இந்த ஆர்வத்தெல்லாம் கவனித்த இயக்குனர் கௌதம் ஏரன் அதுல சில இதெல்லாம் தேர்ந்தெடுத்து அதையுமே இசையமைச்சு ஏஆர் ரகுமானோட சேர்ந்து பகிர்ந்துகிட்டாராம். இப்படியான விஷயங்கள் தான் சினிமால இப்போ நடந்திருக்கு. பொங்கல் அப்படின்னு சொன்னாலே தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் வந்து இந்த பொங்கலில் வந்து ரொம்ப சூப்பராக நடக்க போகுது. அதுவும் இந்த வருஷம் வேற ஜல்லிக்கட்டு வேற நடக்க போகுது. எல்லாரும் ரொம்ப கொண்டாடத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய தென்தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வீரத்திற்கு பெயர் பெற்ற மதுரையில் கூட நிறைய ஜல்லிக்கட்டுகளுக்காக இப்போவே இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆரவாரம் உற்சாகத்தோடு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பொங்கல்லாம் அப்படி இருக்கும்போது சினிமா பொங்கல்லாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தா, சினிமாவில் நிறையா விஷயங்கள் வந்து வரப்போகுது. அதில் தாரை தப்பட்டை, கதக்களி,
அஞ்சலி, கெத்து, ரஜினி முருகன் நாலுமே பயங்கரமான ஒரு படங்கள். நீங்க பாருங்களேன், இதுல தாரை தப்பட்டை டைரக்டர் பாலாவுடைய படம், சசிகுமார் நடிச்சிருக்கிறாரு, கதகளி விசாலுடைய படம், கெத்து உதயநிதியோட படம், அடுத்துதான் நம்ம சிவகார்த்திகேயன் ரஜினி முருகன், நாலு படங்களுமே அப்படியே நிக்குது. இந்த நாலு படங்களுமே போட்டி பயங்கரமா இருக்கு இப்பவே அப்படின்னு சொல்லணும். இதுல சிவகார்த்திகேயனுடைய ரஜினி முருகன் படத்துக்கு தான் அதிகமான தியேட்டர் வந்து கிடைச்சிருக்கதா பேசிக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுல தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த ரஜினி முருகன் படம் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. எப்போவோ முடிச்சு வெளிவர வேண்டிய ஒரு படம் டிசம்பர் 4ஆம் தேதி வெளியாகும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு இந்த மழை வெள்ளம் இதெல்லாம் வந்துட்டுனால தொடர்ந்து வர முடியல. சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட், அதே போல மலேசியா நிறுவனத்துடைய சப்போர்ட்னால இப்போ இந்த படம் வந்து பொங்கலுக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக போகுது. இதுதான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கமும். சினிமாவில் நிறைய பேர் பயங்கரமான செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட சோசியலில் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா நடிகர் சூர்யாவை சொல்லலாம். அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய உதவிகள் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. அதுவும் போக தன்னுடைய பட தொழில் நிறுவனம் மூலமாக நிறைய படங்களும் எடுத்துட்டுருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியாக இருக்கக்கூடியது இவங்க சமீபத்தில் பயங்கரமான ஒரு சோசியல் ப்ராஜெக்ட்னா ஏரிகளை தூர்வாரக்கூடிய பணிகள், கிணறுகள், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட மக்களோட மக்களாக சேர்த்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பேசணும். அதில் வந்து இயக்குநர்களில் ஒருத்தரான கார்த்திக் வந்து இந்த பணிகளை ஆரம்பித்து மக்களோட இருந்து வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பேசிகிட்டு இருந்தோம். சரி, இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவருடைய டைரெக்ஷனில், அவருடைய தயாரிப்பில், அவருடைய சொந்த நிறுவனம் மூலமாக வந்த 36 வயதினுடைய படத்துக்கு அப்புறமா பசங்கட்டு படத்தையும் அவங்க எடுத்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இந்த படம் எல்லா பக்கமும் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸான அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்தை ஃப்ரீயாக வந்து பார்க்கலாமா? என்ன ஃப்ரீயாக பார்க்கலாமா? உடனே சொல்லுங்கள், எந்த இடத்துல நாங்கள் போய் ஃப்ரீயாக பார்க்குறோம்னு எதிர்பார்த்துட்டு. இது வந்து குழந்தைகளுக்காக மட்டும்தான். அதுவும் 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் இந்த படத்தை வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்க இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் கோவை, திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்னார்காடு, இந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கக்கூடிய தியேட்டர்கள் எல்லாமே இந்த விஷயங்கள், இந்த தகவல்கள் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நிறைய இடங்களையும் இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு நல்ல விஷயத்தை வந்து உங்களோட சொல்லிட்டு இருந்தேன்னா ஆர்ச்சி வினோத். நிகழ்ச்சியோட இணைந்த அத்தனை நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.